அப்போ நம்ம வந்து சாதாரண ஒரு ஃபைல் பேப்பர் எழுதி வச்சுருக்கதை எப்படி நம்ம வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம தெரு. இப்போ நம்ம நேரம் உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு கூகுளு அதில் போய்ட்டு இந்த டாக்குமெண்ட்டு இதை செலக்ட் பண்ணும்போது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகும்போது இதில் ஃபுல் இதை செலக்ட் கிளிக் பண்ணி வச்சுன்னா இந்த பே இப்படி ஒரு பேஜ் வரும். இப்போ நம்ம வந்து டைப் பண்ணணும் அவசியமே கிடையாது. டேரெக்டாக போய்ட்டு இந்த இதில் போய்ட்டு டூல்ஸ்ன்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாய்ஸ் டைப்பிங் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தா தெரியும் இங்கிலீஷ் தமிழ்ன்ட்டு. நம்ம எனக்கு தமிழ் தான் டைப் பண்ணணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே செலக்ட் பண்ணும்போது நிறைய வரும். அதில் நம்ம கீழே அப்படியே வரும்போது நம்ம இந்தியா தமிழ் ஓகே இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ஓகே பண்ணணும். ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் டைப் ஆகுதா, நான் ஒரு இது எதுவுமே பண்ண முடியல. நம்ம சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதை பாதிவாக டைப் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு இப்போ இதாகிட்டு மடி கிளிக் பண்ணும்போது இப்போ இதை ஆஃப் பண்ணுறது மடி அது மடி செலக்ட் பண்ணியாச்சுன்னா ஆனால் இது ரெட் கலராக வந்துடும். இப்போ என்ன சொல்கிறோமோ அத்தனையும் அங்கே டைப் பண்ணிடுறோம். என்ன பாருங்கள் இது அப்படியே வந்துருச்சு பாருங்கள், டைப் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.